அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். 1/8/2023 ஆகஸ்ட் மாத பலன்கள், அதாவது பார்த்தீங்கன்னா சோபக்ரிது வருடம், திங்கக்கிழமை பௌர்ணமி திதி, உத்திராட நட்சத்திரம் 3ம் பாதம், பிரீத்தி யோகத்தில் விஷ்டி கரணத்தில் இந்த மாதம் கடக லக்னத்தில் பிறக்குதுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொது பலனாக பார்க்க போகிறோம். துலா ராசி நேயர்களே, எல்லோரையும் சம நோக்கோடு பார்க்கக்கூடியவங்க, எப்போதுமே நேர்மையாக எல்லா விஷயத்துக்கும் பட்ஜெட் போட்டு பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை செலவு செய்கிறதா இருக்கட்டும், இருக்கக்கூடியவங்க அந்த துலா ராசி நேயர்களுக்கு 1/8/2023 ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? நன்மையாக இருக்க போகிறதுங்க. சரி, இந்த மாத தொடக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10வது இடம் தான் லக்னமாகவே அமைஞ்சு தொடங்குது. ஸோ இந்த மாதம் வந்து உங்களோட மதிப்பு மரியாதை உயர்றதும் வருமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கிறதும் பார்க்க போகிறீங்க. ஸோ துலா ராசிக்குண்டான அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வக்கரகதியோடு உட்கார்ந்துருக்காரு. அதுவும் கேதுவுடைய சாரத்தில் உட்கார்ந்துருக்குது. கொஞ்சம் மன குழப்பங்கள், சிறு சிறு தடைகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால அதற்குண்டான வழிபாடுகளை எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கனாக்கா குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடன் சுக்கரனும் இணைந்து இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், பேசாமல் இருந்த நிலையாக இருக்கட்டும், எல்லாம் மாறி குடும்பத்தோடு ஒத்துமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. பொருளாதார ரீதியான வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கனாக்கா வருமானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு, அதாவது துலா ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் வருமானத்தில் வந்து கொஞ்சம் தடைகளையும் மன குழப்பங்களையும், அதாவது போனால் தருவாங்களா, லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை விட சின்ன சின்ன குழப்பங்கள் உள்ளுக்குள்ளே அதிகமாக இருக்கும். அதாவது உங்களோட குலதெய்வத்தை ஒரு முறையாக வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொரு என்ன, கேது பகவானுடைய அதிதேவதை விநாயகர், விநாயகருக்கு உண்டான வழிபாடுகள் எடுத்துக்கிட்டாலே வருமான தடை நீங்கிறத கண்கூடாக பார்க்கலாம். மூத்த உடன்பிறப்புடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய மாதமாக இது இருக்க போது. லாப நோக்கோடு பேசக்கூடிய விஷயங்களில் சிறு கவனம் தேவை. ஸோ அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கனாக்கா ஆரோக்கியம், துலா ராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கனாக்கா பெண்களாக இருந்தாங்கனாக்கா ஸ்கின் அலர்ஜி, யூரினல், அதாவது சிறுநீர் கழிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி, அரிப்புகள் அதிகமாக இருக்குது, யூரினல் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆண்களாக இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா அதாவது கொழுப்பு சத்து கொஞ்சம் அதிகரித்து அந்த உங்களோட விந்து கவுண்ட்ஸில் அந்த விந்தில் போய் அடைக்கக்கூடிய வாய்ப்பு. புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கீங்க அப்படின்னு இருக்கிறவங்க, ஏன்னா 7ம் இடத்துல 6ம் அதிபதி குருவும் ராகுவும் இணைஞ்சு அமர்ந்திருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இடுப்பு பிறப்புறுப்பு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். கீழே விழுந்தால் கூட கொஞ்சம் பார்த்து, அதாவது விழும்போது எப்படி பார்க்க முடியும்னு கேட்குறீங்க. ஸோ விழாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாக் போகிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா கவனம், இந்த மாதம் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், அதாவது புதுசாக திருமணத்துக்கு வரன் பார்க்கக்கூடியவங்க வரனுடைய ஜாதகமாக இருக்கட்டும், வரனுடைய குடும்ப சூழலை நல்லா விசாரிக்க வேண்டிய மாதமாக இருக்குது. அதே போல் பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடிய பிஸ்னஸில் கொஞ்சம் நிதானித்து கணக்கு வழக்குகளை பார்க்குறது சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை அதிகரித்து கொடுக்க போகுது. பிள்ளைகள் வந்து துலா ராசி குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறாங்க. புத்தி கூர்மை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. அதாவது தொடக்கத்திலே வந்து பார்த்திங்கனாக்கா ராசிநாதன் புதனுடன் இணைந்து 5ம் பாவத்தையே பார்க்குறாருங்க. அதாவது புத்திக்கான பாவத்தையே பார்க்குறதுனால குழந்தைங்க நாலேஜ் இன்னும் அதிகரிக்க போகுது, படிப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்தி தரப்போகுது, உடல் ஆரோக்கியம் மேன்மையாக இருக்க போகுது. சரி, அடுத்தது வந்து உத்தியோகம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இப்போ தான் 6ம் பாவம் தான் உத்தியோகத்தை பேசும். 6ம் அதிபதி குரு ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை இருக்குன்னு இருக்கிறது சிறப்பாக இருக்கும்.
அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகிறது, இல்லை உங்களோட ஃபைல்ஸை கொடுத்து வச்சுட்டு ரெண்டு நாளில் வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது அது காணாமல் போகிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸை சந்திக்கக்கூடிய மாதமாக அது இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உத்தியோகத்துக்கு போக்குவரத்தாக இருக்கட்டும், உத்தியோகத்தில் மேலதிகாரிக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது சிறப்பாக இருக்கும். ஸோ அடுத்த நிலை வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில். அதாவது ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நான், இந்த மாதம் பிறக்கிறதே உங்களோட 10ஆம் பாவத்தில் தான் தொடங்குது. 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு நாளில் திக்பலமாக அமர்ந்து 10ஆம் பாவத்தையே பார்க்குறாரு. என்ன ஒரு அருமையான வாய்ப்பு பாருங்கள். இந்த மாதம் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது. மகிழ்ச்சியான விஷயங்கள் சந்திக்க போகிறீங்க. இது வரைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் வரலை, விற்க முடியல, அப்படியே இயங்காமல் கிடக்குது கம்பெனி, லேபர்ஸ் பிரச்சனை, இந்த மாதிரியெல்லாம் புலம்பிட்டு இருந்த நீங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா சால்வ் ஆகிறத பார்க்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது. ஸோ அடுத்த நிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் அமைச்சு கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடுங்க. உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு, அதாவது சித்திரை, விசாகம், சுவாதி, அதாவது சித்திரை 3-4, சுவாதி 1-2-3-4, விசாகம் 1-2-3. இந்த நட்சத்திரத்தில் இந்த மாதத்தில் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது இந்த மாதம் உங்களுக்கு பல வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் நிற வண்ணம் மிக சிறப்பான அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.